வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவ்யாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக போய் வாட்ச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம திவாலி டியூட்டோரியல் பண்ண போகிறோம். ஸோ திவாலி மேக்கப் டியூட்டோரியல். ஸோ மேக்கப் டியூட்டோரியல் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைலைட்டர், கான்சிலர் அதெல்லாம் மெயினாக ப்ராடக்டாக இருக்கும். பட் நம்ம இதில் ஹைலைட்டர் கான்சிலர்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்துட்டு கிராண்ட் லுக் தரும், பட் வந்துட்டு பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம கிராண்டான ஒரு லுக்கை வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு லாக்டவுனால் பொருட்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பேசிக் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சே நம்ம வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ட்ரெஸ். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டியிருக்கேன் வீடியோவில். ஸோ வந்துட்டு சாரீ வந்துட்டு சாரின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ஹாஃப் சாரீ. ஸோ வந்துட்டு ஹாஃப் சாரீ. ஸோ ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்துட்டு உங்களுக்கு இந்த சாரீ வந்துட்டு வருது. ஸோ வந்துட்டு இப்போது இந்த சாரீ தான் கட்டியிருக்கேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அங்கே போடுறேன். ஸோ வந்துட்டு பேஜில் போடுறேன். ஸோ ஃபுல் ட்ரெஸ்ஸோடைய அந்த லுக் வந்துட்டு நான் போடுறேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி வந்துட்டு மேக்கப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு நான் பவுன்ஸோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். லைட் மாய்ஸ்சரைசர், நான் ஆயிலி, ஃப்ரீ ஜெல். ஸோ இதை நான் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் நான் வந்துட்டு இன்றைக்கி மேக்கப் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப்பில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேக்கப்பில் வந்துட்டு பான்ஸோட மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணதில்லை. மாய்ஸ்சரைசரே முதல்ல அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் மேக்கப் டியூட்டோரியல்ஸ்லாம் போடும்போது. நான் எப்பயாச்சும் சம்டைம்ஸ், ஏன்னா வந்துட்டு எனக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் மேக்கப் வந்துட்டு இன்னும் நல்லா வருது, அந்த ஒரு லுக் நல்லா தருது. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ரப் பண்ணிக்கோங்க. ஸோ ரப் பண்ணிவிடுங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டோடனே ஃபேஸ் ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. மாய்ஸ்சரைசர் போட்டோம், முடிச்சு. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு நான் லாக்மி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன். இது எல்லார் வீட்டிலும் கம்பல்சரி இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ ஒரு பேசிக் பிகினரில் இருந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது மேக்கப்பில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட், சாரி இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் வந்துட்டு இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு, ஸோ இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி என்னுடைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு டாட் டாட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ளூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வந்துட்டு நல்லா வைப் பண்ணாதீங்க, நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சாரி ரப்புன்னு சொல்கிறேன், நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு 2 coats வந்துட்டு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதில் 1 coat போட்டாலே உங்களுக்கு நல்லா வருது. 2 coat விட நீங்கள் 1 coat போட்டுக்கலாம். நான் வந்துட்டு பியூட்டி பிளெண்டர்லேயே மொத்தம் வந்துட்டு ஒட்டிக்கிடுச்சு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் வந்துட்டு காணாமல் போயிடுச்சதுனால இந்த ஒரு பஃப் மாதிரி இருந்துச்சு, இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மொத்தம் அதிலே ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா நான் 2nd coat போடுறேன். நீங்கள் வந்துட்டு லைட்டாக போடுறதா இருந்தால் போடுங்க, ரொம்ப ஹெவியாக போடாதீங்க. அப்புறம் ஒரு மாதிரி வந்துட்டு ஃபுல் ஃபவுண்டேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நான் அப்படி தான் போட்டுட்டேன். அப்புறம் அது எப்படியோ சரி பண்ணிட்டேன் நான். ஸோ அது வீடியோவில் கேப்சர் பண்ணல நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா எலைட்டினுடைய காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காம்பாக்ட் பவுடர். இதுட்டு வந்து ரொம்ப சூப்பராக செட் பண்ணோம் நம்மளுக்கு. ஸோ அதனால் இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஐஸ்க்கு வந்துட்டு ஐலைனர் எடுத்துருக்கு, சாரி ஸோ காஜல் யூஸ் பண்ணுறேன் ஐஸ்க்கு. என்ன காஜல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்லருடைய காஜல், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த காஜல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காஜல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ வந்துட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஐஷேடோ. ஸோ ஐஷேடோக்கு வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன், ஒரு கோல்டு கலரு. ஸோ நல்லா அதில் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த சாரீக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஒரே ஒரு கலர் தான், நான் ரொம்ப பெருசாக க்ரீஸ்லாம் நான் ஒன்றும் உருவாக்க போகிறதில்ல, சும்மா தான் லைட்டாக வந்துட்டு இதை போட்டுட்டேன். இதுவே நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. அப்புறம் மேலே வந்துட்டு கொஞ்சம் மேட்டாக தெரியறதுக்காக ஒரு சாண்டில், நம்ம ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஐஷேடோ வந்துட்டு மேலே வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ ஸ்கின் டோனில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு கீழே இருக்கிற காஜில் வந்துட்டு அப்படியே நைஸாக வந்துட்டு ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அது ரொம்ப ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது வந்துட்டு டாஸ்லருடைய ஐலைனர். ஆக்சுவலி இந்த ரொம்ப நாளாக இந்த ஐலைனர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதே பிராண்டு தான், வேறு எந்த பிராண்டுக்கும் நான் போனதே இல்லை. ஒரே வாட்டி லாக்மியோட இன்ஸ்டா ஐலைனர் மட்டும் யூஸ் பண்ணேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆனால் பட் இருந்தாலும் எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கனால இதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிப்ஸ்க்கு போகலாம். லிப்ஸ்க்கு வந்துட்டு சூப்பர் மேட்டோடைய லிப் லைனர் வச்சு நான் ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கிறேன் என்ன லிப்ஸை. அப்புறம் வந்துட்டு எல்ஐடினுடைய ஒரு பேபி பிங்க் கலர் இருக்கக்கூடிய ஒரு ஷேடு வந்துட்டு நான் ரொம்ப டார்க்காக போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப அப்படியே அழுத்தி போடுங்க. ஸோ லைட்டாலாம் போடாதீங்க, ரொம்ப நல்லா அழுத்தி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ரெட் கலர் ஷேடில் லிப்ஸ்டிக் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை வந்துட்டு மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் கலந்துச்சுன்னா ஒரு செம்மையான காம்பினேஷன் லிப்ஸ்டிக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூப்பராக இருக்குது, அப்படியே ரெண்டு ஹைட் ஆகிட்டிங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஸ்காரா. மஸ்காராக்கு வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்துட்டு டாஸ்லருடைய ஒரு மஸ்காரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா வால்யூம் தரும். கீழே மட்டும் கொஞ்சம் வந்துருச்சு, நான் அதை அப்படியே ரப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு ஐப்ரோ பென்சில். நான் ஐப்ரோ பென்சில்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஐப்ரோஸை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. அவ்வளோதான் கைஸ், இந்த லுக் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் ஐ காட். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கே ஆக்சுவலி ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ நல்லா வரும் நான் நினச்சே பார்க்கல. இருட்டாக இருந்ததுனால எனக்கே சரியாக தெரியல. அப்புறம் ஃபவுண்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஆனால் செட் பண்ணி கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால் ரெண்டு கோட் போடாதீங்க, ஒரு கோட் போடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.